வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இளையராஜா, எ டே இன் மை டைரி. என்னோட லைஃப்பில் ஒரு நாள் நடந்த உண்மை சம்பவம் இது. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சின்ன ஸ்டோரி தான். இதை நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, அல்ல அப்படியே ஹெட்ஃபோன் ஆர் ஸ்பீக்கர் போட்டுட்டு ஸ்டோரி மட்டும் கேட்டாலும் சரி, வாங்க போகலாம். ராஜா சாரோட மியூசிக்கை சின்ன வயசுலேருந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சின்ன வயசில் மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் மாதிரி நானும் கேட்ட முக்காவாசி சாங்ஸ் ரஹ்மான் சார் அண்டு தேவா சாரோட சாங்ஸ் தான். இளையராஜா சாரோட சாங்ஸ் வந்து கேட்டாலும் ரொம்ப அதில் டீப்பாக இன்வால்வ் ஆகி நான் கேட்குறது கிடையாது. பிகாஸ் அப்போ வந்து என்னோட ஏஜும் சரி என்னோடய மைண்டும் சரி துள்ளலான இசைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. ராஜா சாரோட அந்த வருடலான இசை வரப்போ கூட இது பழைய பாட்டு, அதாவது நிறைய பாடல்களை நான் வந்து இது பழைய பாட்டுன்ற ஒரே ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணி வச்சுருவேன், கேட்க மாட்டேன். பட் ஒன்று ரெண்டு இசை கேட்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், அபூர்வ சகோதரர்கள் மூவி இருக்குது இல்லைங்க, அது சின்ன வயசில் அந்த விசிஆர் அந்த டெக்கில் போட்டு கேசட்டை போட்டு பார்க்குறப்போ அந்த தீம் மியூசிக், அந்த கடைசியாக கமல் சாரை வந்து ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகிறப்போ அந்த தீம் மியூசிக் ஒன்று ராஜா சார் போட்டிருப்பார். அதை கேட்குறப்போ வெப்ராளம் அப்படியே வரும். வெப்ராளம் மீன்ஸ் மனசு கனமாகி அழுகையாக வரும். பட் நான் அழமாட்டேன், அழுதா அது நல்லா இருக்காது, ஷேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் டீனேஜுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதல் பாடல்கள் இதெல்லாத்தையும் நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். இந்த என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை, இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்குறப்போ பரவாயில்ல, ஹீஸ் ஆல்சோ அ குட் மியூசிஷியன் அப்படி தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. பரவாயில்ல, பழைய ஆள் நல்லா தான் போட்டிருக்கிறாரு, கேட்க நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி தான் தோணுச்சுது ஃபஸ்ட்டு. அப்புறம் மண்ணில் இந்த காதலன்றி, இந்த மாதிரி பாடல்கள் ஒவ்வொன்றா நமக்குள்ளே இன்ட்ரோ ஆகுது. அந்த டைமில் மொபைல் கிடையாது, வீட்டில் அந்த சிடி பிளேயர் டிவிடி பிளேயரில் கூட மூவிஸ் தான் இருக்குமே தவிர ராஜா சார் பாட்டுன்னு இருந்தால் கூட நான் அதை கேட்குறது கிடையாது. எனக்கிட்டு போட்டு அதை வேண்டாம் போட்டு கேட்குறது போட்டு, ஆனால் லேட்டஸ்ட்டு சாங் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்த டைமில் காலேஜுக்கு நான் என்ட்ரு ஆகிறேன். ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டுருக்கிறேன். அப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு அம்மா லேப்டாப் அது கிடைக்குது, ஃப்ரீ லேப்டாப் அது கிடச்சிட்டு அதில் வந்து சாங்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் அப்போ தான் ஈஸியாக போச்சுல எல்லாமே கடை கடை கடகன்னு ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ என்னோடய சித்தப்பா ஒருத்தர் டிரைவராக இருக்கிறார், அவர் வந்து என்கிட்ட கேட்டார் எனக்கு இளையராஜா பாட்டு ஏற்றி கொடுறா அப்படின்ட்டு. ஸோ பென்ட்ரைவ் கொடுங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் வாங்கிட்டு, என்கிட்ட இளையராஜா பாட்டு இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இளையராஜா பாட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டு கலெக்ஷன் மொத்தமாக வாங்கி என்னோடய லேப்பில் ஒரு காப்பியை வச்சுட்டு ஏற்றி கொடுக்குறேன். அண்டு எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு பேர் கேட்டாங்க, அவங்களுக்கு இந்த காப்பி அப்படியே போகுது. அப்போவும் நான் அந்த பாடல்கள் மொத்தமாக கேட்டதில் ஒரு சில பாடல்கள், எப்போயோ கேட்ட பாடல்கள் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு விட்டாச்சு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ன மைண்ட் செட்டில் அந்த டைமில் இருந்தேன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த பையன் என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பான் அப்படின்னு அந்த டைமில். இப்போது நான் சொல்ல போகிற அந்த நாள் நடந்த அன்னைக்கு நான் காலேஜில் வந்து லேட்டாக கிளம்புறேன். நான் வந்து காலேஜில் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டான்ஸு அது இதுன்னு கொஞ்சம் இதில் கலந்துப்பேன். ஸோ அன்றைக்கி ஏதோ டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அது முடிச்சுட்டு லேட்டாக கிளம்புறேன், ஃபோர் ஓ கிளாக் 4:30 இருக்கும். எப்போவுமே ஆஃப்டர்நூன் எங்களுக்கு காலேஜ் விட்டுரும், நாங்கள் எல்லோரும் மினி பஸ்ஸில் ஏறி போவோம். மினி பஸ்ஸில் அஸ் யூஷுவல் பாட்டு பயங்கரமாக போட்டிருப்பாங்க, லேட்டஸ்ட் அது இதுன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. அன்னைக்கு நான் ஏறின பஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, புது பஸ் சரிங்களா. அந்த பஸ்ஸில் எங்கள் ஊரில் ரொம்ப ரேராக கவர்மெண்ட் பஸ்ஸில் ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நான் அந்த பஸ்ஸில் ஏறுறேன். பஸ்ஸில் இருந்தால் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வயது மதிக்கத்தக்க ஆட்கள் தான். ஆக்சுவலாக அது கடற்கரை சைட்லேருந்து வர ஒரு பஸ்ஸுங்க, அந்த எங்கள் காலேஜ் வழியாக தான் கிராஸ் ஆகும். பஸ்ஸு புது பஸ்ஸு, உள்ளே கரெக்டாக என் சீட்டுக்கு கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இப்படி ஒரு 3-6 லெஃப்ட் சைடு இருந்திருக்கலாம், இத்தனை ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு பழைய பாட்டு ஓடிட்டுருக்குது. அதை கேட்டப்போ தெரிஞ்சது ஒரு 80s, அந்த டைம் 70s எண்டு 80s வந்த மியூசிக். ஏன்னா அந்த டோன் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த டைமு. ஸோ என் ஸ்டேஜு பசங்க பொண்ணுங்க மிஞ்சி போனால் ஒரு 6-7 பேர் அவ்வளோதான் இருந்திருக்கும். அந்த பஸ்ஸில் இருந்த முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடுத்தர வயது அண்டு வயதான ஆட்கள், வயசான தாத்தா பாட்டி கூட இருந்தாங்க. அப்போ அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. எப்போவுமே அந்த கடற்கரை பஸ்ஸில் நான் ஏறினேன்னா கச்சா முச்சான்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், ஆளாளுக்கு அது பேசுவாங்க இது பேசுவாங்க. பட் அன்னைக்கு நான் ஏறினப்போ பஸ்ஸே அமைதியாக இருந்துச்சு, பாட்டு ஓடுற சவுண்டு கிளியராக கேட்டுட்ருக்குது. எல்லோரும் அந்த ஃப்ரண்டில் பஸ்ஸில் அந்த கம்பி இருக்கும்லாங்க, முன் சீட்டோட கம்பி,
அதில் இப்படி தாளம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. பாட்டை கேட்குறேன், பாட்டு அழகாக இருக்குது, சம்திங் அந்த பாட்டு ஏதோ பண்ணுது. என்ன பக்கத்தில் ஒரு தாத்தா உட்காந்துருந்தார். அதில் என்ன தாத்தா, எல்லாரும் அமைதியாக பாட்டு கேட்டுட்ருக்காங்க, பின்ன அவர் பாட்டு இல்லை, இது எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா மக்கா அப்படின்னு. எங்கள் ஊரில் அந்த மக்கான்னு சொல்லுவாங்களே, இது எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா மக்கா, அந்த காலத்தில் எல்லா காதலுக்கும் இவர் பாட்டு போட்டிருக்காருல, இது ஒரு மாதிரிப்பட்ட பாட்டு கேட்டு ஒரு மாதிரி மனசை போட்டு ஏதோ செய்யும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசினப்ப தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது. அந்த 70களோட எண்டில், அதாவது ராஜா சார் இன்ட்ரோ ஆன அந்த டைம்லேருந்து 80 அந்த ஃபுல்லாக வாழ்ந்த அந்த டீனேஜர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க, எல்லாருக்கும் அப்படி ஒரு அருமையான பாடல்கள் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பாட்டும் சைடில் கேட்டுகிட்டே இருக்குது. நானும் என்ன அறியாமல் பாட்டை ரசிக்க ஆரம்பிக்கிறேன். சுற்றி முற்றி பார்க்குறேன், எல்லாரும் பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி சாயங்கால நேரம் பஸ்ஸு போயிட்டுருக்குது. என் காலேஜிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும். போகிற வழியில் லெஃப்ட் சைடுலேருந்து சூரியன் வந்து அடிக்குது. அந்த சூரிய வெளிச்சத்தில் இந்த இசை வந்து என்னவோ பண்ணுது, சம்திங் இஸ் மேஜிக்கல், அந்த மாதிரி ஒரு ஃபீல். என்னடா இப்படி இருக்குது இந்த பாட்டு. ஸோ காலேஜ் படிக்கிற பையனுக்கு காதல் உணர்வு இருக்கும்ல, ஸோ அந்த காதல் உணர்வை 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அந்த மியூசிக். நான் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறமும் என் மைண்டில் அந்த பாட்டு ஓடிட்டே இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே அந்த பாட்டை தேடுறேன். என் லேப்டாப்பில் இருந்த அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டு இருந்துச்சு. ஹெட்ஃபோனை தூக்கி மாட்டிக்கிட்டு அப்படியே கேட்குறேன், லயிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பல பாடல்கள் அடுத்தடுத்து கேட்குறப்ப தான் ராஜா சாரோட அந்த மியூசிக்கோட டெப்த் என்னன்னு புரிய ஆரம்பிக்குது. இட்ஸ் லைக் எ லேப் ஆஃப் யுவர் மதர். ஒரு அம்மாவோட மடியில் படுத்துட்டு தாலாட்டை கேட்குறதுக்கு சம்மந்தான் ராஜா சாரோட பாட்டு. எத்தனையோ தடவை ஃபீல் பண்ணி அழ வச்சுருக்குது. என்ன என்னதான் வெஸ்டர்ன் அது இதுன்னு எத்தனையோ பாட்டு சுற்றி எடுத்து நம்ம கேட்டு வந்தால் கூட கடைசியில் மனசு ஆறுதல் படுத்தினா ராஜா சார் மியூசிக்கால் தான் முடியும். இது அடியேனின் தாழ்மையான கருத்து. அப்படி அந்த பஸ்ஸில் நீ என்ன பாட்டடா கேட்ட அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக கேட்குறது புரியுது. இது 1979 வெளிவந்த நிறம் மாறாத பூக்கள் அப்படின்ற படத்துலேருந்து 1000 மலர்களே மலருங்கள். ஜென்சிம்மா, ஷைலஜம்மா அண்டு மலேசியா வாசுதேவன் சார் 3 பேரும் பாடியிருப்பாங்க. சச் அ பியூட்டிஃபுல் மெலடிங் அது. எப்போ கேட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடும். பாட்டை கேட்ட ஆர்வத்தில் அப்படி என்னதாண்டா படம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நிறம் மாறாத பூக்கள் படத்தை போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்படி ஒரு ட்ரமாட்டிக்காக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ உள்ள டைரக்டர் கௌதம் மேனன், டைரக்டர் செல்வராகவன் இவங்களோட படத்தை மிக்ஸ் பண்ணி அப்போது ராஜா சார் மியூசிக்கோட பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். அந்த படம் ஒரு ஆல்பம் ஹிட்னு சொன்னாங்க, உண்மைதான். அந்த படத்தில் வர அந்த முதல் பாடல், முதன் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே, அந்த பாட்டாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் லவ் ஓகே ஆனதுக்கு மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன அப்படின்னு ஜென்சிமா குரலில் வரும், அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடும். இதே சாங் பின்னாடி சோகமாக பாத்தோஸில் கொடுத்துருப்பாரு ராஜா சார், வேற லெவலில் இருக்கும். பட் இந்த 1000 மலர்களை மலருங்கள் இந்த பாட்டு வந்து படத்தில் அங்கங்கே ரிப்பீட் மோடில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். விஜயன் சார் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் தோளில் மாட்டிகிட்டே இந்த பாட்டை ரிப்பீட் மோடில் போட்டுட்ருப்பாரு. சச் அ பியூட்டிஃபுல் மூவிங். உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு ராஜா சாரோட மியூசிக்கை சம்மந்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க, பார்க்க படிக்க நல்லாயிருக்கும். அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் உள்ள நினைவுகள் வந்துட்டு போகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், இந்த பையனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு சின்ன ஒர்க் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி உங்களை என்டர்டெயின் பண்ணி உங்களை வேறு ஒரு வேர்ல்டுக்கே கூட்டு போகும். அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்டேட் வந்துடும். ஐ எம் டேம் ஷுர் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஜிபி. பாய் மக்களே.